Hi friends, welcome and welcome to Tamil Thalaivi YouTube channel. நான் இன்னைக்கு மூட்டு வலியை முற்றிலும் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகையை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க அந்த மூலிகையை பத்தி பார்க்கலாம். அந்த மூலிகையுடைய தன்மை என்னன்னா, முடக்குவதத்தை சுத்தமா போக்கிடும், மூட்டு வலி நரம்பு பிரச்சனை எதுவா இருந்தாலும் சுத்தமா குணமாக்கிடும். அந்த கிழங்கு தான் இந்த கிழங்கு. இதோடைய பேரு ஆகாயராஜன், முடவாட்டுக்கால் கிழங்கு, ஆட்டுக்கால் கிழங்கு இப்படின்னு பலவிதமான பேர்ல சொல்லப்படுது. இந்த கிழங்க நாங்க சாப்பிட்டதுனால எங்க வீட்டில் இருக்க மூட்டு வலி பிரச்சனை இருக்க என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அதே போல எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வந்து கேட்டாங்க, அவங்களுக்கும் கொடுத்தோம், அவங்களுக்கும் வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை சரியாச்சு. அதனால தான் நான் இதை வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே சாப்பிட்டு மூட்டு வலி வரா மாதிரி இருக்கவங்களுக்கும் வராது, மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் மூட்டு வலி சரியாயிடும். இந்த கிழங்கை பற்றி சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னா, கடல் மட்டத்திலிருந்து 3800 அடிக்கு மேல் உள்ள மலை மருந்தியால் பாறைகளில் விளையும் இவற்றிற்கு வேர் கிடையாது. பாறைகளில் உள்ள உலோக சத்துக்களான செம்பு, தங்கம், இரும்பு, கால்சியம், குறிப்பாக பாறைகளில் உள்ள சிலிக்காவை உறிஞ்சும் தன்மை இந்த முடவாட்டுக்கால் கிழங்கிற்கு உண்டு. சிலிக்கா அயனி வந்து கற்ப மருந்து என்பதை எல்லாரும் அறிவாங்க. இன்னும் பிற முக்கிய உலோக உப்புகளை உறிஞ்சி தன்னகத்தை கொண்டுள்ளது. இவற்றிலிருந்து தங்கத்தை பிரிக்க இயலும். காலங்கிநாதர், போகர், வள்ளலார் போன்ற ஞான சித்தர்கள் இதனை ஆகாயராஜன் எனவும் முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லியிருக்காங்க. முடம் நீக்கும் கிழங்கு மருவிதான் முடவாட்டுக்கால் கிழங்குன்னு ஆயிருக்கு. இதை உங்களுக்கு டீட்டெயில்ஸாக படிக்கணும் அப்படின்னா, இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, இதுதான் அதோடய டீட்டெயில்ஸ். இது வந்து வாதம், பித்தம், கபம் சம்மந்தப்பட்ட 4448 நோய்களை நீக்கி உடம்பை வந்து காயக்கல்பம் அடைய வைக்கும்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். உடல் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும். அந்த மூளைக்கு வேணுங்கிற ஆக்சிஜனை இந்த கிழங்கு வந்து நமக்கு கொடுக்குது. இதை சாப்பிடும்போது நமக்கு வந்து டென்ஷன், மனபாரம் எதுவுமே கண்டிப்பாக வராது. இதை சாப்பிடும்போது நம்ம பாடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத, ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறத நம்மளால உணர முடியும். நாங்கள் உணர்ந்தோம், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இதில் போட்டிருக்குங்கிறதுனால மட்டும் கிடையாது, இதை நாங்கள் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தணும். இதை நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கலாம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த கிழங்கை வந்து இந்த ஒரு கிழங்கில் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா, பாதி கிழங்கு எடுத்துக்கணும், அதை சீவணும். மேற்புற தோலையும் உட்புற தோலையும் சீவிட்டால் உள்ளே வந்து நமக்கு வாழைத்தண்டில் இருக்க மாதிரியே இருக்கும் கிழங்கு. அதை எடுத்து நச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு தான் நிற்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நச்சு ஒரு சம்பு தண்ணியை ஊற்றி மேக்ஸிமம் மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லது. அதை ஒரு சம்பு தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கலந்துட்டு பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாத்தையும் நச்சு அதில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. டெய்லி இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரையில் டெய்லி 100 ml எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 100 to 200 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை, சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. கண்டிப்பாக என்ன நோய் சரியாகுதோ இல்லையோ, 4448 வியாதிகள்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. எங்களுக்கு என்ன சரியாச்சுன்னா, மூட்டு வலி சுத்தமாக சரியாயிடுச்சு. ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட கொடுத்தப்போ இது சரியாயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிழங்கை யூஸ் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தணும். மூட்டு வலியிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கணும். மூட்டு வலி இருக்கவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். மூட்டு வலி இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூட்டு வலி இல்லாதவங்க சாப்பிட்டாலும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லை. எதிர்காலத்தில் எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. இதை சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ பயமில்லாமல் சாப்பிடுங்க. இந்த கிழங்கு மிக அதி அற்புதமான ஒரு கிழங்கு. தேங்க்யூ.
Thank you for watching my channel.